வணக்கம், ஷீலா தேவிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம் ஒரு ஈஸியான டேஸ்டான ஜவ்வரிசி அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜவ்வரிசி அல்வாக்கு தேவையான பொருட்கள்: நாட்டு சர்க்கரை 1/2 கிலோ, ஜவ்வரிசி 1/2 கிலோ, ஆயில் 150 கிராம் எடுத்துக்கலாங்க. நெய் உங்களுக்கு இவ்வளோ தேவைப்படலைன்னா ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாங்க. ஆயில் கொஞ்சம் நம்ம கூட சேர்த்துக்கலாங்க. அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சாச்சுங்க. இதில் ஜவ்வரிசியை கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இதை நாம் ஃப்ரை பண்ணி எடுக்கலாங்க. இதுக்கு நம்ம ஆயில் எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஜவ்வரிசி இது போல் பொரிஞ்சு வரணுங்க. ஆனால் நல்லா ஃப்ரை ஆகணும், நல்லா பொரியணும். நம்ம லேசாக பொரியும் போதே எடுத்துடக்கூடாது. இந்த அளவு போதுமானதுங்க. நல்லா ஜவ்வரிசி பாருங்கள், பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து இதை ஒரு தட்டில் வச்சு ஆற விட்டுறணுங்க. இதே போல் மீதம் இருக்க ஜவ்வரிசியையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. வறுத்த ஜவ்வரிசியை நல்லா ஆற விடணுங்க. நல்லா ஆறின பின்னாடி இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஜவ்வரிசியை நாம் பவுடர் பண்ணி எடுத்தாச்சுங்க. இது 1/4 அளவுக்கு நான் எடுத்து வந்திருக்குங்க. நாம் எடுத்த மாவோட அளவில் 3 பங்கு தண்ணிங்க நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணலைங்க. இந்த கரைச்சி வச்சுருக்கிறத நாம் இதில் சேர்த்தரலாங்க. இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கட்டுங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி பேன் வச்சிட்டோங்க. இதை நாம் கைவிடாமல் கொஞ்ச நேரம் கிளறிட்டு இருக்கலாங்க. இப்படி கொதி வரும்போது இது கூடவே நாம் எடுத்து வச்சிருக்க காட்டு சர்க்கரையை சேர்த்து கிளறலாங்க. இது கூடவே நாம் எடுத்து வச்சிருக்க ஆயிலையும் சேர்த்தரலாங்க. கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. ஆமாம், இப்போ ஊற்றுன நெய் எண்ணெய் எல்லாமே இழுத்துருச்சுங்க. இப்படி கொதிச்சு வரும்போது நாம் மேலே பற்றாமல் இருக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிடலாங்க. அது அப்படியே வேகட்டுங்க. நம்ம இடையில கொஞ்சம் திறந்து கிளறி விட்டுக்கலாங்க. இன்னும் எண்ணெய் விட்டு வரலைங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டுங்க. இப்போ நாம் லேசாக வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்தரலாங்க. இதில் நாம் கலர் எதுவும் சேர்க்கலைங்க. நாட்டு சர்க்கரையே நல்ல கலர் கொடுத்துருக்குங்க. உங்களுக்கு ஏலத்தூள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாங்க. நான் இதில் எதுவும் ஏலக்காய் சேர்க்கலைங்க. இந்த எண்ணெய் மேலே விட்டு வருதுங்க. இதுதான் சரியான பதங்க.
இது சூடாக இருக்கவும் இந்த தளர்த்தி இருக்குங்க. நல்லா ஆறின பின்னாடி அல்வா கெட்டிப்பா தான் வந்துருங்க. நல்லா எண்ணெய் விட்டு வருது பாருங்க. எண்ணெய் விட்டு வருதுங்க. இந்த ஸ்டேஜில் நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. கொஞ்சம் ஆறி வந்திருக்குங்க. இது நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு அல்வாங்க. அவ்வளோ தாங்க நம்மளுடைய ஈஸியான டேஸ்டான ஜவ்வரிசி அல்வா ரெடி ஆயிருச்சுங்க. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுத்துக்கோங்க, டாக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.